குஜராத்தின் மோர்பி நகரில் தனது நிறுவனத்தில் பணிபுரிந்த இளைஞரை தனது காலணிகளை வாயில் எடுக்கும்படி பெண் தொழிலதிபர் ஒருவர் கட்டாயப்படுத்தியதாக அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மோர்பி நகரில் நேற்று தொழிலதிபர் விபூதி படேல் அவரது சகோதரர் ஓம் படேல் மற்றும் மேலாளர் ஆகியோருடன் சேர்ந்து அவர்களது நிறுவனத்தில் 15 நாட்கள் பணிபுரிந்த இளைஞரை தாக்கிய புகாரில் காவல்துறையினர் எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர். ராணிஃபா இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளர் விபூதி படேல். இவரது அலுவலகம் ராவாபர் கிராஸ்ரூட் வணிக வளாகத்தில் அமைந்துள்ளது. இந்நிலையில் டைல் மார்க்கெட்டிங்கில் பணிபுரியும் டல்சானியா என்ற நபரை கடந்த அக்டோபர் மாத தொடக்கத்தில் தனது நிறுவனத்தில் வேலைக்கு அமர்த்தியுள்ளார் விபூதி படேல். ஆனால் அக்டோபர் 18 தேதியே டல்சானியா வேலையில் இருந்து திடீரென நீக்கப்பட்டார். இதனால் டல்சானியா தான் பணிபுரிந்த 16 நாட்களுக்கான தனது சம்பளத்தை கேட்டபோது விபூதி படேல் தெளிவான பதிலை கொடுக்காமல் அவரது அழைப்புகளுக்கு பதிலளிப்பதை நிறுத்தியுள்ளார். இந்நிலையில் கடந்த புதன்கிழமை என்று மாலை டல்சானியா அவரது சகோதரர் மெகுல் மற்றும் பக்கத்து வீட்டுக்காரர் பவேஷ் படேல் ஆகியோரை அழைத்துக் கொண்டு அலுவலகத்திற்கு சென்றபோது விபூதி படேலின் சகோதரர் ஓம் படேல் 6 முதல் 7 பேர் கொண்ட கும்பலுடன் சேர்ந்து அவர்கள் மூவரையும் பெல்ட்களால் அடித்தும் உதைத்தும் தாக்கியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் விபூதி படேல் தனது காலணிகளை வாயில் எடுக்கும்படி டல்சானியாவை வற்புறுத்தியதாகவும் சம்பளம் கேட்டதற்காக மன்னிப்பு கேட்க செய்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இதற்கு பிறகு இந்த பகுதியில் மீண்டும் முன்னை கண்டால் கொன்றுவிடுவேன் என்றும் அவர் மிரட்டியுள்ளார். இந்நிலையில் வீடு திரும்பிய டல்சானியா மோர்பி சிவில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் தாக்குதல், குற்றவியல் மிரட்டல், கலவரம் மற்றும் SC ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் தொடர்புடைய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.